சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. நம்ம நேற்றைய நிகழ்ச்சியிலேயே பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டோம், நேரத்தை சொல்லிவிட்டோம். நிறைய பேர் இன்றைக்கி அற்புதமான யாகங்களோடு இந்த பூஜையை ஆரம்பிச்சிருப்பீங்க. போன வருஷம் முந்தின வருஷம்லாம் நிறைய பேரிடர்வு இருந்திருக்காங்காட்டி நம்மளால் தொழில் ஸ்தாபனங்களில் கூட நிறைய தடங்கல்கள் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் எனக்கு ஒரு பெரிய மாற்றம், நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும், எல்லாருக்கும் நன்மையாக அமையணும், லோகா சமஸ்தா சுக்கினோபவந்துங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் நல்லதாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாக பிரார்த்தனை செய்வீங்க. நிச்சயமாக அது நல்லபடியான அனுகிரகம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஆயுத பூஜை, இந்த ஆயுத பூஜையில் என்னுடைய பலன்கள்லாம் எப்படி இருக்குது, என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நிறையா பேர் கேட்டுருப்பேன். சரி, இன்றைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆயுத பூஜையாக இருக்குது, தொழில் ஸ்தாபனத்தை பற்றியே நம்ம பார்ப்போமே. தொழில் ஸ்தாபனங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லபடியான வியாபாரம் ஆகிறதுக்கு, ஒரு கடை வச்சுட்டுருக்கேன், ஒரு விஷயம் வச்சுட்டுருக்கேன், எனக்கு நல்லபடியாக வியாபாரம் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், ஸ்படிகார கல்லை வெள்ளியில் கட்டி மேலே மாட்டுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். மேலேனா எங்கே சார், கதவுக்குள்ளே, அதாவது உள்ளே கம்பெனியில் உள்ளே நுழையும் போதோ ஆஃபீஸில் உள்ளே நுழையும் போதோ மேலே மாற்றுறது ரொம்ப விசேஷம். எனக்கு அந்த மாதிரி சௌகரியம் கிடையாது, கட்டுற அளவுக்கு இல்லை, பெரிய அளவுக்கு டாப்பில் இருந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அதை அழகாக ஒரு மஞ்சள் துணியில் கட்டி எங்கேயோ ஒரு இடத்துல சுவாமி படங்கள் வச்சுருந்தா அந்த இடத்துல சந்தன குங்குமத்தோடு வச்சுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்படிகார கல் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய அற்புதமான இந்த பரிகாரம், தாந்திரிக பரிகாரம். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ பார்க்க போகிறோம். 14/10/2021 ஸ்ரீபல வருஷம், புரட்டாசி மாதம் 28ஆம் திருநாள் வியாழக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், மதியம் 1:47 வரை, பின்பு திருவோணம், இன்றைய திதி நவமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், மிருகசீரிஷம் திருவாதிரை, மிதுன ராசி, நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, ராகுகாலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைக்கி திருவோண விரதம், மகாநவமி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. ஆயுத பூஜை இன்றைக்கி எப்படி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும்னு நேற்றே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி 10:45 முதல் 11:45 உங்கள் தொழில் ஸ்தாபனங்களில் ஹோமகாரியங்கள் பண்ணிட்டு, பூஜை பண்ணிட்டு, வழிபட்டு, திருஷ்டி எடுத்து, அற்புதமான ஆராதனை செய்யக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். தொழில் ஸ்தாபனங்களுக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடிய அற்புதமான தினம், செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு எடுத்துகிட்டு செய்யக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ரொம்ப அற்புதமான நாள், நிறைய விஷயங்கள், நீங்கள் எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைத்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சில நேரங்களில் தடங்களான விஷயங்களில் நீங்கள் போய் அந்த காரியத்தை ரொம்ப அழகாக செய்வேன். இடங்கள் சுத்தமாலேயே உங்களுக்கு பிடிக்காது, சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வேன். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடிய, சொந்த பந்தங்களுக்கு ஏதேனும் முடியல, அவளுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைனா முன்னின்று அவளை பார்க்கறதுக்குண்டான தினமாக இருந்துருக்கும். விடாமுயற்சி பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்குண்டான அற்புதமான நாள். ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி லேத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ட்ரில்லிங் மிஷினில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபவுண்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க, மிஷினரிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, நல்ல காலம் பிறந்ததுப்பா, நல்லது இப்போ 4-5 நாளாக இந்த பிரச்சனைகள் தீர்ந்து மனசில் ஒரு நிம்மதி கூடி வந்தது அப்படிங்கிற எண்ணங்கள் தோண்டி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். நல்ல முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நபர்கள்லாம் உங்களுக்கு எதிர்த்து பேசுவா, உங்களை பின்னாடி பேசுவா, இதெல்லாம் காதில் வாங்குவேன், கேட்பேன், சார் நம்ம இவ்வளோ நம்பின்னு இருந்தோம், நம்ம இவ்வாழ நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்காள், சரி விடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சினிமா சம்மந்தமான துறையில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம், எலக்ட்ரீஷனாக இருந்துருக்குவா, லைட்மேனாக இருந்துருக்குவா, கேமரா சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கேமரா சம்மந்தமான கடை சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நினப்பலவர்ண நினம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுன ராசி என்பர்களே, ஒரு பக்கம் வரவுகள் இருக்கும், இன்னொரு பக்கம் செலவுகள் இருக்கும். எப்பவுமே நட்சத்திரம் சரியில்லைன்னா அந்த நாள் அன்றைக்கி பேசப்படாதுன்னு சொல்லுவாள். இன்றைக்கி தெய்வத்தை வழிபடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். கொஞ்ச நேரம் அமைதி காக்கிறதும், அதே சமயத்தில் நல்லவங்களுக்கு நிறைய காரியங்கள் எடுத்து பண்ணுறது, அவங்க சொல்கிறத கேட்குறதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி கையெழுத்து போடும்போது, பண விஷயங்கள் கொடுக்கும்போது, ஒருத்தர் நம்பி ஏதாவது காரியங்கள் பண்ணும்போதும் கவனம் என்பது தேவை. அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவங்க, செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணிட்டுருக்கவங்க,
மேட்ரிமணி சம்பந்தமாக பண்ணிட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதற்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று. நினப்பலவர்ணனிடம் வழிபாட்டுக்குண்டான இவ நவகிரக வழிபாடு பயத்தை போக்கி நன்மையை பெருக்கக்கூடிய அற்புதமான வழிபாடுங்க. கடகராசி அன்பர்களே, நல்ல விஷயங்களை நாலு சொல்லும் பொழுது அது நாலு பேருக்கு அது பெரிய பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கும். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் கோயில் அர்ச்சகராக இருந்துட்டுருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, இரும்பு சம்மந்தமான துறைகளில் வேலை செஞ்சுட்டுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் சேல்ஸ் சம்மந்தமாக இருந்துட்டுருக்கவங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சம்மந்தமாக இருந்துட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் சம்மந்தமான கடை வச்சுருக்கிறவங்களுக்கு வெற்றிகள், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இத்தனை நாள் ஏமாந்த விஷயங்கள் இனிமேல் ஏமாறப்படாதுன்னு ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்துருப்பேன். குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை பற்றி சிந்திப்பீங்க, பேசுவீங்க, நாள் குறிப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, நிறையா காரியங்களில் பல பேர் நடக்காது நடக்காதுன்னு சொல்ல போய் நீங்கள் அந்த காரியம் நடக்கும் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு செயல்படுத்துவேன். அதே சமயத்தில் பார்த்தா ஓட்டுநர் பயிற்சி மையம் வச்சு நடத்திருந்துருக்கவங்க, ஆர்டிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற நர்ஸாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பதவி உயர்வு எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு, இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றிகள் உண்டு, வேலையே இல்லைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடிய வரும். வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருந்து சிரித்து பேசிட்டு அவள் மகிழ்ச்சியாக இருந்தால் அதை விட சந்தோஷம் உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம். ஆடை ஆபரணங்கள் வாங்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இருக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இடம் விட்டு இடம் மாற்றம், புதிய முயற்சி, அதே மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்துக்காக நான் இனிமேல் இது செய்ய போகிறது கிடையாது, இனிமேல் புதிய பிஸ்னஸ் செய்ய போகிறேன், இந்த மாதிரி ஐடியாலஜியெல்லாம் இன்றைக்கி க்ரியேட் ஆகக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது. பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய பதவிகள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் இரண்டு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, ஆதாயம் இல்லாமல் எதுவுமே பண்ணப்படாது. நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம், என்ன நம்ம வந்து பணம் வச்சுருக்கோம், இதுதான் இந்த உலகம் பார்த்துட்டுருக்கு. ஆக நம்ம முடிந்த வரைக்கும் சேர்த்து வைக்கணும், பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். நகை சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கோம், டைமண்ட் சம்மந்தமாக, கிறிஸ்டல் சம்மந்தமாக, அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் இரும்பு சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபேக்ட்ரி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபுட்டு சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. வழுக்கிற இடத்துலையோ வண்டியில் வேகமாக போகும்போதோ கவனம் என்பது தேவை. ரொம்ப உடம்பு முடியலையா, முயற்சி செய்து ஒரு காரியத்தை பண்ண அவசியமே இல்லை, ரெஸ்ட் எடுத்துன்னு அதை பண்ணிக்கோங்க, நல்ல பலன்களை கொடுக்கும். துளாராசி அன்பர்கள், சில ரகசியமான விஷயத்தை ரகசியமாக வச்சுக்கணும். ரகசியமாக சொல்கிறேன்னு சொல்லி அது திருப்பி நமக்கே ரகசியமாக வந்துவிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, போட்டி போட்டுட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம். நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான விஷயங்கள் இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டுன்னா எடுத்த காரியத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயத்தை மனசில் வச்சுருப்பேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்க ரீதியாக எடுத்த கான்ட்ராக்ட் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த ஒர்க் எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து பண்ணுவீங்க. நல்ல நபர்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். யார் நல்லவா, யார் எதிர்த்தாப்பில் இருந்துருக்கோம், கூடவே பேசிகிட்டு இருக்கா, கடைசியில் இப்படி பண்ணி விட்டாலே அப்படிங்கிற யோகம் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். எதுவும் ஒரு நல்லதுக்கு தானே. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. தனுராசி அன்பர்களே, நிறைய காரியங்களில் பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கூடியதாக, குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எடுத்து எடுத்து பார்த்துப்பேன். மனதில் இருந்த ரொம்ப சங்கடத்தை யாராவது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அப்படியே அவள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன். ஆக நம்மளுடைய விஷயத்தை சொல்லலாம், தப்பு கிடையாது, மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும். ஆனால் நம்ம யார்கிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்துருக்கணும். நம்மளுடைய பலவீனம் தெரிஞ்சுட்டு அவாத யூட்டிலைஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆக ரொம்ப பார்த்து பார்த்து எல்லாத்துட்டையும் பேசுகிறது பழகிறது ரொம்ப நல்லது. வீட்டுக்கு விடும்போதும் கவனமாக விட வேண்டும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப பார்த்து பார்த்து செய்யக்கூடியதாக இருக்கு. ரொம்ப நாளாக நகை சம்மந்தமான நகை போய் அடமானம் வச்சு விட்டேன், நகை போய் வித்து விட்டேன், இதெல்லாம் திரும்பி வாங்கணும் உடனே, அதெல்லாம் அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மருத்துவ சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி காலேஜில் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு, நிற வெண்மை.
வழிபாட்டுக்குண்டான தெய்வம். மகாவிஷ்ணு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நிறைய பேருக்கு நானும் உதவி செஞ்சுட்டே இருக்கேன்ப்பா. அந்த உதவிகள் அவள் வாங்கிக்கிறா, திருப்பி எனக்கு ஒன்றும் பிரயோஜனமாக மாட்டேங்கிறதே. ஒவ்வொரு விஷயத்தையும் 95% போகிறேன், 95% சக்ஸஸ் ஆகுது, திருப்பி பின்னாடி வந்துடுறேன். 95% சக்ஸஸ் ஆகுது, திருப்பி பின்னாடி வந்துடுறேன். என்னென்னே தெரில, இந்த 5% மட்டும் எனக்கு தடங்களாயிட்டே இருக்குது, என்னென்னே தெரில அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவளுக்கு மாறி வரும், கவலைப்படாதீங்க. கிளினிக் இருக்கிறவா ஹாஸ்பிட்டல் திறப்பீங்க, அதே மாதிரி பொட்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சோஷியல் மீடியா சம்மந்தமான, ஐடி சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பெற்ற தாய் தந்தை அவள் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் நமக்கு தடங்களாக இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம், ஏதோ ஒரு நல்லதுக்கு சொல்கிறா அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் வச்சுக்கோங்க. கோயில் கட்டுமானம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, காலேஜ் கட்டின்னு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் கண்ணின் இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, நல்ல நண்பர்கள் மூலமாக நிறையா காரியங்கள் நடக்கும். முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் சில விஷயத்தை வெளியிலேயே சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே வச்சுப்பேன், நல்லது அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் சொல்லாதீங்க, அந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக பகிர்ந்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டுருக்குறவா, மருத்துவ சம்மந்தமான படிப்புக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்மந்தமாக என் லைஃப்பில் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கார், அந்த உழைப்பு நிச்சயமாக நான் அதில் முயற்சி பண்ணியே இருக்கணும், என்னை நம்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க, நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நில பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, பொருளாதாரங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்களில் ஜியோ இது போயிடுமோ போயிடுமோன்னு நினச்சா அந்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக முடிஞ்சிடும். நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் எடுத்து பண்ணி, யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, நம்ம சரியாக செய்கிறோமா இது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும், மன நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இறைவனுடைய வரத்தில். இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். இன்றைக்கி ஆயுத பூஜையாக இருந்துருக்கு. இந்த ஆயுத பூஜையோட வழிபாட்டு முறைகளை நேற்றே சொன்னேன். இன்றைக்கி ஒரு பிரத்யேகமான ஒரு வழிபாடு, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாளுக்கு 5 விதமான புஷ்ப வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 5 விதமான புஷ்ப வழிபாடு என்ன, பஞ்ச புஷ்ப வழிபாடுன்னு சொல்லுவா. 1 வந்து பார்த்திங்கன்னா மல்லி புஷ்பம், அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற புஷ்பம்னு சொல்லுவாள், அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புஷ்பம் இல்லை அது இலை தான் ஆனால் ரொம்ப மகத்துவம் ஜாஸ்தியாக இருந்துருக்கும் பில்வம், அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அரளி, அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னா செம்பருத்தி புஷ்பம் இருந்தால் செம்பருத்தி புஷ்பம் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா அருகம்புல் வச்சுக்கலாம். இந்த 5 விதமான பஞ்ச புஷ்பங்கள், சார் 2 இலை சொல்லியிருக்கேன் ஆனால் பஞ்ச புஷ்பம், இதுவும் புஷ்பத்துங்களில் சேர்றது தான். ஆக சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோமோன்னோ, ஆக இந்த 5 நீங்கள் எல்லாம் ஒன்றா கடந்து விட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது. அப்படி அர்ச்சனை பண்ணும்போது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது. அஷ்டோத்திர நாமார்ச்சனே சொல்லுவாள், சுவாமியினுடைய அஷ்டோத்திரம், அந்த அஷ்டோத்திரத்தை வாசித்து நீங்கள் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இதை செய்து முடிச்சுட்டு கணவன் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வேப்ப மரம்னு சொல்லுவேன், அந்த வேப்ப மரத்துக்கு போய் தீப ஏற்றின்னு வர்றது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மனைவி அவள் வந்து அரச மரத்துக்கு போய் தீப ஏற்றின்னு வர்றது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கணவர் வந்துட்டுலாம் அம்பாளுக்கு போய் தீபமோ, அதே மாதிரி மனைவி வந்து பார்த்துட்டேல் அப்படின்னா சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றுறது, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாளுடைய பூஜையும் கணவன் மனைவி ஒற்றுமையான ஒரு அற்புதமான ஒரு பூஜையை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஒற்றுமைக்காக அற்புதமான பூஜையை நம்ம பார்த்தோம், பஞ்ச புஷ்ப வழிபாடை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி ஆயுத பூஜை, அனைத்து நம்மளுடைய ராசிபலன் நேயர்களுக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நாளைக்கு விஜயதசமி, இந்த விஜயதசமி 15/10/2021 வெள்ளிக்கிழமை, எந்த நேரம் உகந்ததாக இருக்குது விஜயதசமி, அதாவது குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம்னு சொல்லுவாள், அக்ஷராபியாசம்னு பேர், வித்யாரம்பம்னு பேர். வேதத்தில் அம்பாளுக்கு சரஸ்வதி அம்பாளுக்கு வித்தியத்தை தொடங்கி வைப்பவள் அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மைங்க, கல்வியை தொடங்கி வைப்பவள். ஆக அற்புதமான நாள் இந்த நாள், நிறைய பேர் குழந்தைகளை தன்னுடைய வலது மடியில் உட்கார வச்சு ஒரு தாம்பாளத்தில் இல்லைன்னா இலையில்
நெல்லை பரப்பி ஃபஸ்ட்டு பஞ்சாட்சரம் இல்லை அஷ்டாட்சரம், ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமக்ஷிவாய, சிவாய நமக, இந்த வார்த்தையை தன்னுடைய மோதிர விரலினால் குழந்தை கையால் கையை பிடிச்சி எழுத வச்சு அதற்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல நம்மளுடைய மொழி, நம்மளுடைய தாய்மொழி என்னவோ அந்த தாய்மொழி எழுத்துக்களை அதில் எழுதி வழிபடக்கூடிய அற்புதமான நாள் நாளைய தினம் 9:30 to 10:30 கோயில்கள்லேயும் வீடுகள்லேயும் உட்கார வச்சு அழகாக பண்ணலாம். ஒருவேளை நான் வந்து ஹோமமாக பண்ணணும், உண்மை இந்த நிகழ்ச்சியை ஹோமம் பண்ணி பண்ணுறது ரொம்ப விசேஷம், கணபதி ஹோமம், மேதா சுக்தாதி ஹோமங்கள் செய்து குழந்தைகள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு சரஸ்வதி அம்பாளுடைய அனுகிரகம் பெறணும்னு நினச்சிட்டுருக்கோம், ரொம்ப அழகாக செய்யலாம். 9:30 to 10:30 ரொம்ப விசேஷகரமாக இருக்குது. இந்த நேரத்தில் மனதார வேண்டி கொண்டு செய்வது, குருவை பார்த்து நமஸ்காரம் வாங்கிறது, குருக்கிட்ட அனுகிரகம் வாங்கிறது, ஒருவேளை குரு வெளிநாட்டிலேயோ வெளியூர்லேயோ இருந்தால் அவட்ட ஃபோனில் பேசுகிறது. இந்த ரொம்ப அற்புதமான நாள் நாளைய தினம், இந்த தினத்தன்னைக்கு விஜயதசமி ரொம்ப விசேஷகரமாக கொண்டாடுவோம். குழந்தைகளை புஸ்தகங்கள்லாம் வைக்க வச்சு வெள்ளை தாமரை, இந்த தாமரை இதழ்கள்னால் சரஸ்வதி அம்பாளுக்கு ஓம் வித்யா சரஸ்வதியே நமகன்னு குழந்தைகளை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது, 16 அர்ச்சனை 108 அர்ச்சனை பண்ணி தேன் பால் பாயச நைவேத்தியம் பண்ணி அதை குழந்தைகளுக்கு சாப்பிட வச்சு புஸ்தகத்தில் திருக்குறள், பாரதியார் பாடல்கள், அதே சமயத்தில் அந்த ஒவ்வொரு புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை படிக்க வைத்து அதை குருக்கிட்ட நமஸ்காரம் அல்ல ஆசிரியர்கிட்ட நமஸ்காரம் வாங்கிறது நாளைய தினத்தில் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய விஜயதசமி நன்னாள். இதை செய்து பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் குழந்தைகளுக்கு உண்டாகி கொடுக்கும். நல்லா படிக்காதவா கூட அற்புதமாக படிக்கிறதுக்குண்டான யோகங்கள் இருக்குது. இது குழந்தைகளுக்கு மட்டுமா பண்ணணும் சார், பெரியவர்கள் இந்த புஸ்தகத்தை படிக்கிறோம். நான் வந்து இப்போ தான் கரஸ்பாண்ட் கோர்ஸ் படிச்சுட்டுருக்கேன், நான் பண்ணலாமா? தாராளமாக செய்யலாங்க. கொண்டு போய் சுவாமிகிட்ட எடுத்து வச்சு நீங்கள் எடுத்து அதில் இருக்கக்கூடிய நல்ல வரிகளை வாசிங்க, சரஸ்வதி அம்பாளை மனசார வேண்டிக்கும். வரக்கூடிய தசமகா வித்தை ரொம்ப அற்புதமாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். டெய்லி 1 hour ஆன்லைன் ஜூம் கிளாஸ் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். செல்வ சம்பந்தமாக, மன கஷ்டம் சம்மந்தமாக இருந்துட்டுருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு தசமகா வித்தை. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா 7397394829 வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்களுக்கு உண்டான அற்புதமான நிகழ்ச்சி, மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.